குட் மார்னிங் சில்ட்ரன். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இன்டர் கான்செப்ட் அப்படிங்கிற இதில் வந்து சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த ரெண்டு ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ் மேலே வந்திருக்கு, அதே மாதிரி டைமுக்கும் டிஸ்டன்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ ஸ்பீடு கேட்டோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதிடலாம், டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எழுதிடலாம். ஸோ இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சம்ஸ் போட முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இஃப் நிகிதா வாக் 5 hours அட் அ ஸ்பீட் ஆஃப் 5 kilometers தென் ஹவு மச் டிட் ஹீ கவர். ஸோ நிகிதா அவங்க வாக் பண்ணுறாங்க, 5 hours வாக் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பீடில் வாக் பண்ணுறாங்கன்னா 5 kilometers ஸ்பீடில் வாக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருப்பாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க வாக் பண்ணியிருப்பாங்கிறது தான் க்வெஸ்டின்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 5 hours. ஸோ ஸ்பீடுக்கு வர இடத்துல 5 போட்டிருக்கோம், இன்ட்டு டைமும் கொடுத்துருக்காங்க 5 kilometers. ஸோ 5, ஸோ 5 5 20. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க, 25 kilometers. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். இன்னொரு சம் பார்க்கலாம். ராம் ரீச் 195 kilometers அட் த ஸ்பீட் ஆஃப் 65 kilometers. ஹவு மச் டைம் டிட் கீ ட்ராவல். அதாவது ராம்ன்ற வந்து 195 kilometers 65 kilometers ஸ்பீடில் கடக்கிறான். ஸோ அப்போ அவன் எவ்வளோ டைமிங்கில் அந்த டிஸ்டன்ஸில் கடந்திருப்பான் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின்ஸ். ஸோ டைமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸு 195. ஸோ டிஸ்டன்ஸ் வர இடத்துல 195 எழுதியிருக்கேன். அந்த பை ஃபார்முலா கூடிய பை ஸ்பீடு எவ்வளோ 65. ஸோ 65 இப்போ 195 65 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே இந்த ஒர்க்கிங் காலத்தில் நான் எழுதியிருக்கேன், 195 divided at 65. ஸோ 365 are 195. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 195 minus 195 is equal to 0. ஸோ இந்த கோஷன்ட் வருது இல்லையா, அதுதான் ஆன்சர். ஸோ கோஷன்ட்டில் என்ன வந்திருக்கு, 3. ஸோ ராம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், 3 hours ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அதுதான் என்னது ஆன்சர். ஓகேங்களா. இப்போது கன்வெர்ட் இன்ட்டு ஹார்ஸ். சரி, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ ஹார்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 1 hour is equal to 60 minutes. இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இது சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ மினிட்ஸாக ஹவர்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா இன்ட்டு 1/60 அவங்க கொடுத்துருக்கிறத மல்டிப்பிள் பண்ணணும். அந்த மாதிரி மல்டிப்பிள் பண்ணோம்னா அது எதுவாக மாறிடும், ஹவர்ஸாக மாறிடும். ஸோ 10 minutes தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 1/60. ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேலே இருக்கிற நம்பரையும் மல்டிப்பிள் பண்ணி போட்டிருக்கேன். 10 ones are 10, 1 16s are 16. ஸோ இப்போ இது எதுவாக மாறிடுச்சு, ஹவர்ஸாக மாறிடுச்சு. அப்போ 10 minutes எவ்வளோ ஹவர்ஸ், 10 by 60 hour. இன்னொரு சம் எழுதியிருக்கேன் பாருங்கள். 55 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஹவர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம், 1 hour is equal to 60 minutes. ஸோ 55 minutes தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 55 into 1/60. ஸோ மேலே இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்பிள் பண்ணி போட்டிருக்கோம். 155 is 55. அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர்ஸ் 160 is 16. ஸோ 55 minutes இப்போ என்ன பண்ணியாச்சு, ஹவர்ஸாக மாற்றிட்டோம். ஹவர்ஸாக மாற்றும் போது எவ்வளோ வந்திருக்கு, 55 by 60 ஹவர்ஸாக என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். கன்வெர்ட் இன்ட்டு மினிட்ஸ். இப்போ மினிட்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மினிட்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு 1 hour equal to 60 minutes. ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5 by 6 hours கொடுத்துருக்காங்க. ஸோ 5 by 6 into மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெறும் 60 மட்டும் மல்டிப்பிள் பண்ணால் போதும். ஸோ 60. அதே மாதிரி மேலே இருக்கிற நம்பர்ஸு கீழே இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்பிள் பண்ணி இங்கே போடலாம். 5 16s are. இங்கே தனியாக மல்டிப்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 5 into 0 0 5 6 are 30. ஸோ 300. 5 16s are 300 by 1 6 are 6. ஸோ இதை இன்னும் ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்,
போட முடியும் ஸோ கேன்சல் பண்ணலாம் ஸோ 300 சிக்ஸால் என்ன பண்ணலாம் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ 300 டிவைடட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் 30 ஸோ டூ நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம் 30 ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 30 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் இந்த ஜீரோ மட்டும்தான் இருக்குது வேலை நம்பர்ஸ் இல்லை ஸோ ஜீரோ கொண்டு வரும்போது மேலே ஜீரோ ஆட் பண்ணணும் ஸோ 50 மினிட்ஸ் இன்னொரு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி போகலாம் நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் போகும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இங்கே திரும்ப வேணால் எழுதி காமிக்கிறேன் 300 by 6 1 6 are 6 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் 5 6 are 30 ஸோ இந்த ஜீரோ தானே இருக்குது இந்த ஜீரோவோ அப்படி எழுதியிருக்கலாம் ஸோ இது ஒரு மெத்தடு இதுவும் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா இந்த மெத்தடு வந்து பெரிய கிளாஸ் போகும்போது இது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் 5 by 10 hours ஸோ 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes ஸோ 5 by 10 hour தான் இப்போ எதுவாக மாற்ற போகிறோம் மினிட்ஸாக மாற்ற போகிறோம் ஸோ 5 by 10 இன்ட்டு மினிட்ஸாக மாற்றணும் என்ன சொல்லியிருக்கேன் 60 மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ 60 ஸோ 60 கீழே பை 1 இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா ஸோ இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸை என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் 16 into 5 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு 300 60 into 5 ஸோ 60 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 300 ஸோ 300 இங்கே எழுதியிருக்கேன் பை 1 10 is 10 இப்போ 300 10 டிவைட் பண்ணுற மெத்தட் இங்கே போட்டிருக்கேன் 3 10 are 30 நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் ஸோ 30 minus 30 ஜீரோ இங்கே நம்பர்ஸ் இல்லை ஜீரோ தான் இருக்குது ஸோ மேலே ஜீரோ சேர்த்துட்டோம் 30 minutes ஆன்சர் கிடச்சிருச்சு இன்னொரு ஸ்டெப்பு இந்த மாதிரி போடலாம் இங்கே சொல்லி கொடுத்தலையே அதே மாதிரி தான் 300 by 10 ஸோ இங்கே 1 தான் இருக்குது ஜீரோவில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியான பண்ணிடலாம் ஜீரோக்கும் ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம் கீழே பை 1 அதுக்கு வேல்யூ இல்லை ஸோ அதை விட்டுறலாம் மேலே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் 30 இல்லையா ஸோ 30 minutesன்றது நம்ம ஆன்சராக என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் இன்னொன்று ரைட் தி 1/4 அதாவது குவார்ட்டர்னு சொல்லுவாங்க இதை 1/2 ஹாஃப்னு சொல்லுவோம் அண்ட் 3/4 முக்கால் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் இங்கே ருபீஸ் கொடுத்துருக்காங்க 100 rupees கொடுத்துருக்காங்க 5000 rupees கொடுத்துருக்காங்க இதுக்கு ஹாஃப் பார்ட்டு கால் பார்ட்டு ஹாஃப் பார்ட்டு முக்கால் பார்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு 100 rupees கண்டுபிடிக்கலாம் ஸோ 1/4 பார்ட் ஆஃப் ருபீஸ் 100 ஸோ குவார்ட்டர் QUARTER ஸோ 1/4 வந்து குவார்ட்டர்னு சொல்லுவாங்க ஸோ குவார்ட்டர் பார்ட் ஆஃப் ருபீஸ் 100 தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 1/4 அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு 100 rupees தானே கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் 100 ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா பை 1 இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ 1 into 100 by 4 into 1 is equal to 4 ஸோ இப்போ அந்த 100 4 டிவைட் பண்ண போகிறோம் 2 4 are 8 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா 10 minus 8 is equal to 2 ஸோ இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம் 5 4 are 20 ஜீரோ ஸோ கோஷன்ட் எவ்வளோ வந்திருக்கு 25 ஸோ ருபீஸ் 25 ஸோ குவார்ட்டர் பார்ட் ஆஃப் ருபீஸ் 100 என்ன வந்திருக்கு ஆன்சர் ருபீஸ் 25 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹாஃப் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஹாஃப் பார்ட் ஆஃப் ருபீஸ் 100 ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஹாஃப் இன்ட்டு ஸோ இந்த 100 rupees தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 100 எழுதிக்கலாம் ஸோ மேலே இருக்க நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணலாமா 1 into 100 100 2 into 1 2 ஸோ இந்த 100 2 டிவைட் பண்ண போகிறோம் 5 2 are 10 நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ 10 minus 10 0 ஸோ இங்கே நம்பர்ஸ் இல்லை ஸோ ஜீரோ அதனால் மேலே ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ ருபீஸ் அந்த கோஷன்ட்டு தான் எழுதணும்
ருபீஸ் ஃபிஃப்டி. அப்போ ஹாஃப் பார்ட் ஆஃப் ருபீஸ் ஹண்ட்ரடுக்கு என்ன வந்திருக்கு ஆன்சர் ஃபிஃப்டி. தேர்ட் ஒன் த்ரீ ஃபோர்த். ஸோ அப்போ த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட். ஸோ பை ஒன் இருக்குன்னு இருப்போம். ஸோ த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பை ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர். ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர். ஸோ இப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரடை ஃபோரால் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். செவன் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி எயிட். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு டூ. இப்போ டூ தான் இருக்குது. ஸோ ஸ்மால் நம்பர் அதனால் என்ன பண்ணுறோம், ஜீரோவை கீழே கொண்டு வரோம். ஸோ ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி ஜீரோ. இப்போ கோஷன்ட் எவ்வளோ வந்திருக்கு, செவன்ட்டி ஃபைவ். அப்போ ருபீஸ்ன்னு போட்டு செவன்ட்டி ஃபைவ். ஏன்னா நம்ம ருபீஸ்க்கு தான் நம்ம த்ரீ பார்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம், அதனால் இந்த ருபீஸ் கண்டிப்பாக ஆன்சரில் போட்டிருக்கணும்ப்பா. ஸோ ஒன் பை ஃபோர்த்துக்கு ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு. ஹாஃப் பார்ட் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு, ருபீஸ் ஃபிஃப்டி வந்திருக்கு. த்ரீ ஃபோர்த்துக்கு எவ்வளோ வந்திருக்கு, ருபீஸ் செவன்ட்டி ஃபைவ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட், இது ஸ்மால் நம்பர், ஹண்ட்ரட் ருபீஸ்ன்றது ஸ்மால் நம்பர். ஸோ ஃபைவ் தௌசண்ட்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பை ஃபோர் பார்ட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட். ஸோ ஒன் பை ஃபோர் இன்ட்டு இந்த ஃபைவ் தௌசண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஒன் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பை ஃபோர் இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இப்போ இந்த ஃபைவ் தௌசண்டை ஃபோரால் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஃபோர்ஸ் ஆர் ஃபோர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஃபைவ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம். டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ டூ, இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம். ஸோ ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி. ஸோ ஜீரோ, இதுக்கு மேலே நம்பர்ஸ் இல்லை. ஸோ ஜீரோ. ஸோ இந்த ஜீரோவை மேலே சேர்த்திக்கிறோம். இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ ருபீஸ் கண்டிப்பாக மறக்காமல் போடணும், ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ். இப்போ ஃபைவ் தௌசண்டோட குவார்ட்டர் பார்ட் என்னது, ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி. இப்போ இது ஃபைவ் தௌசண்டோடைய ஹாஃப் பார்ட் பார்க்க போகிறோம். ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட். ஸோ ஒன் பை டூ ஹாஃப் பார்ட்டுனால ஒன் பை டூ இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் பை ஒன். ஸோ ஒன் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பை டூ இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ ஃபைவ் தௌசண்டை டூவால் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டூ டூஸ் ஆர் ஃபோர். சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம். ஃபைவ் டூஸ் ஆர் டென். ஸோ ஜீரோ. ஸோ இது ரெண்டுமே ஜீரோ தான். ஸோ ரெண்டுமே ஜீரோ தான். அப்போது இந்த ரெண்டு ஜீரோவையும் என்ன பண்ணிக்கணும், மேலே சேர்த்திக்கிறோம். ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். ஹாஃப் பார்ட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் என்ன வந்திருக்கு ஆன்சர், ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். இப்போ த்ரீ ஃபோர்த் கண்டுபிடிக்க போகிறோம். த்ரீ ஃபோர்த் பார்ட் ஆஃப் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட். ஸோ த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் பை ஒன். ஸோ த்ரீயும் ஃபைவ் தௌசண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ தனியாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. த்ரீ, த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் ஃபிஃப்டீன்.
ஸோ 15,000 பை 4 into 1, 4 ones are 4. ஸோ அந்த பைனா என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதான் பண்ண போகிறோம். 15,000 divided 4, 3 fours are 12, 5 minus 2 is equal to 3, 1 minus 1 is equal to 0. ஸோ இங்கே ஜீரோவை கொண்டு வரோம், 30 ஆகிடுச்சு. ஸோ 30 எத்தனை ஃபோர்னு பார்க்கலாம், 1 fours are 4, 2 fours are 8, 3 fours are 12, 4 fours are 16, 5 fours are 20, 6 fours are 24, 7 fours are 28, 7 fours are 28. சப்ட்ராக்ட் பண்ணுவோம், 30 minus 28 is equal to 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, ஸோ அது அப்படியே கீழே இருக்கிறோம். ஸோ 20, 5 fours are 20. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ 20 minus 20 is equal to 0. இதுக்கு மேலே நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ ஜீரோ தான் இருக்குது ஃபைனலாக. ஸோ அதனால் இந்த ஜீரோ என்ன பண்ணுவோம், மேலே சேர்த்துப்போம். இப்போ ருபீஸ் 3,750, இதான் 3/4 பார்ட் ஆஃப் ருபீஸ் 5,000. சரிங்களா, எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ தெரியுதா? ஸோ இப்போ நான் நடத்தினதுலேருந்து சில ஹோம் எக்ஸாம் ஒவ்வொருதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கன்வெர்ட் இன்டூ ஹவர்ஸ், கன்வெர்ட் இன்டூ மினிட்ஸ், அதே மாதிரி குவார்ட்டர், ஹாஃப், 3/4 பார்ட் ஆஃப் ருபீஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸ் நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.